வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது முடி வளர்ச்சிக்கு வந்து நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். எல்லாருமே இந்த கீரைகள் சாப்பிட்றத மறந்துட்டோம். எல்லாருமே குழந்தைங்க கீரைகளை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கீரைன்றது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் கீரையை பருப்பில் போட்டோ இல்லை வந்து வெறும் பூண்டு பச்சை மிளகாய் போட்டோ நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கீரையை கொடுத்துடணுமா? கொடுத்தீங்கன்னா தான் வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சி, முடி வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைகளேருந்தே நீங்கள் வந்து ஒரு 8 மாத குழந்தைகளேருந்து கீரை கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா நெய் போட்டு ஊட்டி விடுங்க, அப்போ வளர வளர நல்லாயிருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை கட்டாயம் கொடுக்கணுமா? அது வந்து குடலில் இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள், நம்ம சாப்பிட்ற ஃபுட் பாய்சனில் அந்த ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா அதை எடுக்கிறது, அதை தவிர்க்கிறதெல்லாம் இந்த பாகற்காய் அகத்திக்கீரை ரெண்டுக்குமே உண்டுமா? பசுமாட்டுக்கெல்லாம் அகத்திக்கீரை கொடுக்குறாங்க பாருங்கள், கட்டாயம் அகத்திக்கீரை கொடுக்க சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு. ஏன்னா பசுமாட்டுக்கு ஏதாவது குடல் புழு தாக்கம் இருந்தால் அது போகுன்றதுக்காக தான். அப்போ நமக்கும் அதே மாதிரி தாக்கம் இல்லாமல் இருக்கும். குடல் புழுக்கள் அந்த மாதிரியெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கீரி பூச்சின்னு சொல்லுவோம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அகத்திக்கீரை சூப்பாக வச்சு கூட, ஒரு சாம்பார் மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி ஊட்டி விடுங்கம்மா, ஊட்டி விடுங்க, கட்டாயம் கொண்டு வாங்க. இப்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பாருங்கள், இது நம்ம தோட்டத்தில் கிடக்கு. நான் வந்து இங்கே இருக்கிறவங்களோட பழக்கத்தை பார்த்தேம்மா. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, அவசியம் நம்ம வந்து நகரத்தோட சந்தடியில் வாழ முடியாது, பசங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதனால் நம்ம சுதந்திரமாக வாழறதுக்கு ஒரு வீடு வேணும்னே நான் தான் உங்ககிட்ட என் வீட்டை காட்டியிருக்கேன். நல்லா வந்து ஒரு பெரிய இடமா வாங்கி அதில் பசு மாடெல்லாம் கட்டிட்டு அதில் கோழிகள்லாம் அலையுது, அந்த கோழிகள்லாம் போய் வேலை வேலைக்கு அதுகளுக்கு தீனி போடுறது, நாய் ஒன்று பார்த்துக்கிறது, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் வைக்கிறது, இதை மாதிரி எனக்கு வெளியில் வாக்கிங் போக முடியாட்டாலும் 3-4 தடவை வந்து இந்த மாடுகளோட நாயோட கோழியோட நிற்கிறது, தோட்டத்தை சுற்றி வர்றது, அதுக்கப்புறம் மாடிப்படியில் தான் பெட்ரூம்ஸ் எல்லாம், மாடிப்படி ஒரு குறைஞ்சது 20 தடவை ஏறி இறங்குறேன் இல்லம்மா, அதெல்லாமே நான் ஒரு எக்ஸசைஸாக வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் கட்டாயமாக்கிக்கிட்டேன். ஏன்னா வேண்டாம், சோம்பலாக இருக்கக்கூடாது, நம்ம வாழுங்கால வரையிலும் நாம் வந்து ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போது இங்கே இருக்கிறவங்க பழக்கத்தை நான் என்ன பார்த்தேன்னா, காலையில் எழுந்து அவங்க பழையது சாப்பிட்றாங்கம்மா. பழையது சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க விவசாய வேலைகளுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே வந்து வயலில் இருக்கும் இல்லையா கீரை, 25 வகையான கீரை சொல்கிறாங்கம்மா. அரைக்கீரை, முளைக்கீரை, குப்பைக்கீரை, இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி, மஞ்சள் பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி கூட சாப்பிட்றாங்க, அப்புறம் அகத்திக்கீரை எடுத்துக்கிறாங்க, கும்பிட்டிக்கீரைன்னு ஒன்று இருக்குது அது எடுத்துக்கிறாங்க. இப்படி வந்து 25 வகையான கீரையை அவங்க களை எடுக்கும்போது விவசாய வேலைகள் செய்யும்போதே எடுத்துக்கிட்டே வந்துடுறாங்கம்மா. எடுத்துக்கிட்டே வந்து மத்தியானம் 1-2 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வெயிலுக்கு மேலே செய்ய மாட்டேங்கிறாங்க. காலை 7 மணிக்கு போகிறவங்க 2 மணிக்கு வந்துடுறாங்க. வந்ததும் ஒரு சாதத்தை வடித்து கீரையை கடைஞ்சி ரெகுலராக சாப்பிட்றாங்கம்மா, ரெகுலராக சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் முடி எவ்வளோ நீளமாக அடர்த்தியாக இருக்குங்கிறீங்க, எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குன்றீங்க, இந்த மாதிரி சுகரு, ப்ரெஷரு, கைகால் குடைச்சல் அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டெய்லி கீரை சாப்பிட்றது தான். அதனால் பசங்களுக்கு நல்லா வந்து வலியுறுத்தி சொல்லுங்கம்மா. இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதும்மா. குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி கண் பார்வைக்கு கண்ணாடி போட்டுட்டு அலையிறாங்க. கண் பார்வைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின்னு வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். பச்சை பொன்னாங்கண்ணி இல்லைங்களா, பொன் அகங் கண்ணி, நம்முடைய அகத்தை பொன் போல் பாதுகாப்பது இந்த பொன்னாங்கண்ணி. கண் பார்வைக்கு நல்லதாக இருக்கனால இதை கண்ணின்ற அந்த பேரில் வந்து கண் பார்வைக்கு இது உகந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நேயர்களே, இந்த கீரை, இந்த பச்சை பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சா வாங்கி அதை ஆஞ்சிட்டு அந்த குச்சியெல்லாம் நட்டு வச்சிங்கன்னா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.